ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாலய அமாவாசை என்றால் என்ன, அமாவாசை தர்ப்பணத்தின் முக்கியத்துவம், அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி, இந்த வருடம் அமாவாசை தர்ப்பணம் எப்பொழுது, அமாவாசை தர்ப்பணத்தின் சிறப்புகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸும்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை தர்ப்பணம் என்றால் என்ன? அமாவாசை தர்ப்பணம் என்றும் அழைக்கப்படும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களிடம் நன்றி தெரிவிக்கவும் ஆசி பெறவும் செய்யப்படும் ஒரு சடங்கு. தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு எள், அரிசி மற்றும் பிற புனித பொருட்களுடன் கலந்த நீரை சமர்ப்பித்தல் அல்லது பிரசாதம் வழங்குதல் என்றும் பொருள். இந்த சடங்கு இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியை தருவதாகவும் வாழும் சந்ததியினருக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருவதாகவும் நம்பப்படுகிறது. அமாவாசை தர்ப்பணத்தின் முக்கியத்துவம் என்ன? முன்னோர்களின் ஆசிகள் தர்ப்பணம் செய்வது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக கூறப்படுகிறது. இது வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் தடைகளை தாண்டி வெற்றியை அடைய உதவும் என்றும் நம்பப்படுகிறது. ஆன்மீக சுத்திகரிப்பு சடங்கு ஆன்மீக சுத்திகரிப்புக்கான வழிமுறையாக கருதப்படுகிறது. எதிர்மறை கர்மாவிலிருந்து விடுபடவும் மன அமைதியை அடையவும் தனி நபர்களுக்கு உதவுகிறது. குடும்ப நல்லிணக்கம், முன்னோர்களை மதிப்பதன் மூலம் குடும்பத்தில் நல்லிணக்கம் மற்றும் புரிதல் மேம்படும் என்றும் நம்பப்படுகிறது. நித்திய நன்றியுணர்வு, இது உயிர் உள்ளவர்களுக்கும் அவர்களின் முன்னோர்களுக்கும் இடையிலான நித்திய தொடர்பை நினைவூட்டுகிறது. நன்றியுணர்வு மற்றும் மரியாதை உணர்வை வளர்க்கிறது. அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி? சடங்கு வழக்கமாக ஒரு நீர்நிலைக்கு அருகில் அல்லது வீட்டில் செய்யப்படுகிறது. அங்கு ஒரு சுத்தமான இடம் தயார் செய்யப்படுகிறது. சடங்கு செய்பவர் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். பிரசாதம் தண்ணீர், எள் மற்றும் அரிசி கலவை தயாரிக்கப்படுகிறது. சிலர் குசா புல், தர்பை மற்றும் மலர்களையும் பயன்படுத்துகின்றனர். ஆவாகனம், விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் ஒரு வெற்றிகரமான விழாவிற்கு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டி இந்த சடங்கு தொடங்குகிறது. பிரசாதம் குறிப்பிட்ட மந்திரங்கள் மற்றும் துதிகளை உச்சரித்து முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிரசாதம் பொதுவாக தரையில் அல்லது ஓடும் நீர்நிலையில் ஊற்றப்படுகிறது. குடும்பத்திற்கு அமைதி மற்றும் செழிப்பு மற்றும் முன்னோர்களின் ஆன்மாவின் விடுதலைக்கான பிரார்த்தனைகளுடன் சடங்கு முடிவடைகிறது. இந்த வருடம் மகாலய அமாவாசை எப்பொழுது? மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த வருடம் மகாலய அமாவாசை அக்டோபர் 2, 2024 வருகிறது. வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள், வழிபட தவறியவர்கள் கூட மகாலயபக்ஷ காலத்தில் முன்னோர்களின் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ருதோஷம், பித்ருசாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் பித்ருக்களின் ஆசியும் தெய்வங்களின் அருளும் கிடைக்கச் செய்யும் என்பது ஐதீகம். அதனால்தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரை 15 நாட்களும் மிக முக்கியமானதாக தவறவிடக்கூடாத காலமாக கருதப்படுகிறது. மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம். இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் 18 துவங்கி அக்டோபர் 2 வரை உள்ளது. அக்டோபர் 2 புதன்கிழமை மகாலய அமாவாசை ஆகும். அக்டோபர் 1 இரவு 10:35 மணிக்கு துவங்கி அக்டோபர் 3 அதிகாலை 12:34 வரை அமாவாசை திதி உள்ளது. அதனால் இந்த ஆண்டு மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைந்துள்ளது. இருந்தாலும் மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரம் ராகு காலமாகவும் அமைந்துள்ளது. இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம்.
அக்டோபர் 2 காலை 6:02 தான் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதனால் காலை 6:04 முதல் 7:25 வரை, காலை 9:05 முதல் 11:55 மணி வரையிலான நேரத்திற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்துவிட வேண்டும். உச்சி பொழுதிற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடாது என்பது நியதி. அப்படி கொடுத்தால் அது பித்ருக்களுக்கு போய் சேராது என்பது முறை. அதேபோல் சூரியனை சாட்சியாக வைத்தே பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முதலில் சூரியனுக்கு தண்ணீர் அளித்து வணங்கி வழிபட்ட பிறகுதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 12 இலை போட்டு படையல் இடலாம். அப்படி முடியாதவர்கள் பகல் 1:35 பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உணவு உண்ணலாம். மாலை 6 பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெயில் பஞ்சு தெரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபமாகும். அமாவாசை தினத்தன்று பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை: அமாவாசை விரதத்திற்கு சமையல் செய்யும் பெண்கள் வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது. பெண்கள் இறந்து போன தன்னுடைய தாய் தந்தையருக்காக படையல் போட்டும் மோட்ச விளக்கு ஏற்றியும் தானங்கள் வழங்கியும் வழிபாடு செய்யலாமே தவிர எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் தங்களின் கணவருக்காக உணவு உண்ணாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். மகாலய அமாவாசை அன்று மாதவிடாய் வந்துவிட்டால் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையலிட்டு வழிபடலாம். அதில் தவறில்லை. அமாவாசை அன்று பெண்கள் வாசலில் காவி பொடியால் கோலமிடலாமே தவிர வழக்கமான முறையில் கோலமிடக்கூடாது. அமாவாசை அன்று எந்த காரணத்திற்காகவும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. அடுத்ததாக மகாலய அமாவாசையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை, தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் உயர்வானதாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதேபோல் எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை தான். அதனால்தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறியிருந்தாலும் மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். மகாலய அமாவாசையின் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாகும். இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது என சொல்லப்படுகிறது. இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கும் முறை பித்ருக்களின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீர் ஆகும். ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது. இதனால் இவைகளில் நீராடி அவற்றின் கரையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. அதேபோல் ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு பொறி வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு. பித்ருக்கள் மீன்களின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஆறு, குளம் ஆகியவற்றில் இருக்கும் மீன்களுக்கு பொறியை உணவாக அளிப்பது சிறப்பு. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் 2 புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும். சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 9:30 முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு. அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 வாழைப்பழம், சிறிது வெல்லம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும். பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும்.
பித்ருக்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும். பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். இதில் காகம் இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும். இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பதால் கர்மகாரகனான சனி பகவானும் நம்முடைய பித்ருக்களும் மனமகிழ்வார்கள். அவர்கள் இருவரும் உணவு அளித்த பிறகே மூன்றாவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறையில் மகாலய அமாவாசை சடங்குகளை செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும். இந்த மகாலய அமாவாசை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.